நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அறுவடை செஞ்சோம் இல்லையா அந்த மக்காச்சோளம். அந்த மக்காச்சோளத்தை என்ன பண்ணேன்னா டெய்லி ஒரு ரெண்டு மூணு மக்காச்சோளம் உரிச்சு உரிச்சு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் எழுதி வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்துருச்சு. கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டும் அவிக்கிறேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோளம் சூடாக இருக்குது. நான் பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடாதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கே நம்ம வீட்டில் அதிகமாக சாப்பிட்டதை விட பாப்பாவோட ஃப்ரெண்டு எல்லோரும் தான் நிறையா சாப்பிட்ருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். சரி அம்மா வீட்டுக்கு போகும்போது ரெண்டு சோளம் அவள் வேக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வேக வச்சேன். அவள் என்னடா எனக்கு வேணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவும் நானும் தோட்டத்துக்கு வந்தோம். தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொட்டேட்டர் போடுறாங்க. சரி அப்பாவை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகணுன்னாங்க. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்தை அந்த ரொட்டேட்டர் ஓடுறதே லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. அதை நான் அப்பாவும் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. வந்து டிராக்டர்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து ஓடிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த தோட்டத்துக்குள்ள வந்து மட்டை அதெல்லாம் கடந்ததுன்னா அடிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாத்தையுமே பிறக்கி எரிச்சாச்சு. ஓலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே எடுத்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்களே எடுத்து மொத்தமாக ஒரு இடத்துல போட்டு எரிச்சிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஓடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது எதுக்காக போடுறதுன்னா தென்னை மரத்துக்குல வந்து உழவு அடிக்கிறதை விட இதை வச்சு அடித்தோம்னா நம்ம செடிகள் எல்லாம் நல்லா தூள் தூளாக நொறுங்கிடும். அந்த களைச்செடிகள் எல்லாம் அது வந்து திரும்ப வந்து டக்குன்னு தழுத்து வராது. அதுக்காக தான் அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மட்டையெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போனாவா இல்லை நானே எடுத்து போடுறேன் நீங்கள் வீடியோ எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கையில் வீடியோ கொடுத்துட்டு நான் இப்போ போய் இந்த மட்டையெல்லாம் எடுத்து போட போகிறேன். எடுத்து போட்டுட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஆமாம் பெரிய மட்டை தான் இருக்குது. முழு மட்டை அடைந்தான். மட்டை அடைந்தா கிழக்கு அழிஞ்சு போட்டுரு. டிராக்டர் எடுக்கணுமா ஏமா? இப்போ விடலை விடலை நீ வர தெரியலையா? வர தெரியல கையை வச்சு மறக்க முடியாது. இங்கோடி தான் கேமரா கையில கேமரா கையை வச்சுட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மட்டையுமே எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டர் வந்து ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டாங்க, போதும் இரும இதுக்கு மேலே சின்ன மட்டைலாம் கிடந்ததுன்னா நாங்கள் நொறுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மட்டை, அந்த நெட்டு எது கிடந்தாலும் சரி நல்லா பொடி பொடியாக நொறுக்கிடுறாங்க. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த டிராக்டர் ஓடுறதை பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பாருங்கள் அந்த செடி அப்படியே தூள் தூள் தூளாக நொறுக்கிறது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தீங்க பாருங்கள், அது போகிற இடத்துல பாருங்கள் ஒரு செடி கூட முழுசாக இல்லை. மறுபடியும் இது வந்து ஒரு டைம் அடிச்சுட்டு போகிறாங்க, திரும்பவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு இந்த இடத்துல அடிக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்போ சின்ன சின்ன செடிகள் கூட தூள் தூளாக நொறுங்கி போயிடுது. அப்போ வந்து தோட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நம்ம உழவு அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்தளவுக்கு செடிகள் களைச்செடிகள்லாம் அறுபடாது. நம்ம அடிச்சு விட்டோம்னா மறுபடியும் மடங்கி இருந்து மறுபடியுமே முளைச்சி வந்துடும். நம்ம தோட்டத்தில் வந்து வச்ச தென்னை மரங்கள் எல்லாமே நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தென்னை மரத்தில் தேங்காயும் நல்லா விளைஞ்சிருச்சு. நம்ம வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நல்லா தேங்காயும் நல்லா விளைஞ்சிருச்சு. இப்போ வந்து வெட்டுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேக்காங்க, ஆள் கிடைக்கிறப்ப வெட்டலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கூப்பிட்டோம்னா ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு இன்னைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் மழை எதுவும் மிஞ்சதுனாலும் வெட்ட வரமாட்டாங்க, இப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரொட்டேட்டர் அடிச்சுட்டு உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளில் வெட்டினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் உடனே இதை அடிச்சுட்டு அவங்க தேங்காய்லாம் வெட்டிட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் தண்ணி எதுவும் விளவதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கலாம், வந்து வெட்டிட்டாங்க, நான் அதையும் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நல்ல மெதுவாக அடிச்சுட்டு வராங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மரங்கள் கிட்ட இருக்க செடிகள் கூட நல்லா நச்சுட்டு வந்துடுது. அப்போ அதான் சொன்னாங்க நாங்கள் போய் ஊசி போட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேர் போய் கொஞ்சம் டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வர போகிறோம். நான் இப்போ பாருங்கள் அதில் உங்களுக்கு ஒரு பிளேடை காமிக்கிறேன், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சரியாக தெரியல. இப்போ என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா இன்னொரு தென்னந்தோப்பு இருக்குது, அதையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குது, இது வந்து ஈரமாக இருந்தோம்னா சரியாக அடிக்க மாட்டாங்க, நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லா அடிக்கிறதுக்கு நல்ல பதமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் தோட்டத்துக்கே வந்துட்டோம். அவங்களுக்கு பைசா கொடுக்கணும்ல, அதனால் உடனே தோட்டத்துக்கே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ள வந்து ஒரு அழகான குட்டி மயில் முடி கிடந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். அதில் மேலே கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சின்ன சின்ன முடியாகவும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மயில் முடியோட அந்த கலர் மாறி வருது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கதியாக இருக்கும். அது என்னென்னா அந்த மட்டை வந்து மறுபடியும் கொஞ்சம் கிடந்தது, அதையும் பறக்கி போட்டுட்டு தான் வந்து நின்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் ஒரே அந்த கருப்பு கலர் கதியாக இருந்தது. பாருங்கள் கொக்குகள் தான் நிறையா வந்துருந்துச்சுது. ஏன்னா அந்த டிராக்டரு உழவடிக்கிறப்போ தொளி அடிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய புழுப்பூச்சிகள்லாம் வரல, அது சாப்பிட்றதுக்கு எப்போவுமே வந்து கொக்குகள் வந்துடும். இதனால் இந்த ரொட்டேட்டர் ஓடுறது வந்து நிறைய புழுப்பூச்சிகள் வரும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட கொக்கு பாருங்கள் பின்னாடியே கட கட கடன்னு ஓடிட்டே இருக்குது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கரெக்டாக அது ரொட்டேட்டர் எங்கெல்லாம் போதும் அது பின்னாடியெல்லாம் கட கடன் போயிட்டே இருந்துச்சு, பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தோட்டம் எல்லாம் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, இது வந்து ரெண்டாவது ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்போ வந்து இன்னுமே நல்லா பொடி பொடியாக நொறுங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி போட்ட மணிக்கு இருக்கு.
பாருங்கள், ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு அப்படி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடுது. வெறும் மண் மட்டும்தான் இருக்குது, செடி அந்த அதில் நின்று செடிகளே இல்லை, அந்தளவுக்கு நல்லா நொறுக்கிடுறாங்க. பாருங்க அடித்த இடம்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி, சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டாங்க. அடித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த போல் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செடி நின்றுது. அதான் அப்பாட்ட என்னது அப்படின்னு கேட்டேன். இது வந்து இந்த மாலையில் வச்சு கட்டுவாங்க இல்லையா, ஒரு பச்சை கலரில் ஒரு இலை மாதிரி, அது நல்ல வாசமாக இருந்தது. அது வந்து நிறைய நம்ம தோட்டத்தில் நின்றுது பார்த்தீங்கன்னா, நிறைய இப்போ அளவில் வந்து அடிபட்டு போச்சு. இப்போ இந்த ஒன்று மட்டும் நிற்கிது. நான் தான் அப்பாட்ட சொன்னேன் இது நிற்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அடுத்தலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து நட்டு வைக்கலான்ருக்கேன். நம்ம சாமிக்கு பூ எதுவும் கட்டி போட்டோன்னா இதையும் சேர்த்து கட்டி போடலாம். அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து இதை எடுத்துகிட்டு போனோம், இப்போ எடுத்துகிட்டு போகலை. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள தோட்டம், நான் தான் பார்க்க வந்தேன். சரி தண்ணி எதுவும் ஈரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா இந்த ஓலை எல்லாம் எடுத்து போட்டு இதில் போட்டு சென்டரில் போட்டு கொளுத்தியாச்சு. இனி வந்து இதை வந்து இந்த மட்டையெல்லாம் ஓரமாக எடுத்து போட்டுட்டு இதையும் ரொட்டேட்டர் போட்டுற வேண்டியதான். ஆனால் இப்போ வந்து அடிக்க முடியாது, கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. பாருங்கள் செடியெல்லாம் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு சொல்லி, இதை அடித்த உடனே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கே. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடிட்டு இருந்தது, தண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயலை, பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது. அப்படியா, சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கிணத்துல வந்து குளிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளைகள நல்லா குளிப்போம், இப்போ வந்து அதிகமாக குளிக்கவே முடியல. நல்லாயிருக்கும் தண்ணியிலலாம் நின்று குளித்து ஆட்டம் போடுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இது பார்த்திங்கன்னா சுற்றிலுமே தென்னந்தோப்பு தான். இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தென்னந்தோப்பாகவே இருந்தது. இப்போ சுற்றிலும் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஒரு போக்குவரத்து வசதி உள்ள ஒரு இடம். அப்பா வந்து ஒரு தாத்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு வந்த உடனே நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு வந்து காய்கறி வாங்கிறதுக்காக மார்க்கெட் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்தாச்சு. இது வந்து பாவூர் சத்திரத்தில் உள்ள மார்க்கெட்டு தான். அப்பா வந்து காய்கறி எல்லாமே இங்கே தான் வாங்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் தான். இங்கே வந்து நல்ல பெரிய ஒரு மார்க்கெட்டு. இங்கே வந்து காய்கறி கடைகள் எல்லாமே நிறையா இருக்குது. மொத்தமாக வாங்கிக்கலாம், சில்லற கடை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அங்கே வந்து வியாபாரிகள் எல்லாம் வாங்கிட்டு போய் வெளியே விற்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா ரேட்டு வந்து சீப்பாகவே கிடைக்கும். நல்லா காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இங்கே பக்கத்தில் உள்ள ஏரியாக்களில் உள்ள தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்தும் காய்கறிகள் எல்லாமே வரும். நிறைய காய்கறிகள் இங்கே கிடைக்கும். அங்கே பக்கத்தில் உள்ள எல்லா கடைகளுக்கு, இங்கே எங்கள் ஏரியா சுற்றி உள்ள கடைகள் எல்லாமே இங்கே தான் வந்து காய்கறி வாங்குவாங்க. கடைகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது வியாபாரிகளெல்லாம் வாங்குவாங்களோ அங்கெல்லாம் வந்து வாங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கும் எங்கள் மாவட்டத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் கேரளா பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான், பார்டர் தான் நாங்கள். அதனால் பார்த்திங்கன்னா கேரளா வியாபாரிகள் நிறையா வருவாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேரளா வியாபாரிகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க. நிறைய காய்கறிகள் கிடைக்கும். பாருங்கள் லோடு வந்து வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா லோடு ஏற்றுறதும் இறக்குறதுமாக இருக்கும். அங்கே பாருங்கள் வெங்காயமெல்லாம் நிறையா ஏறிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் விலை கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வெங்காய லோடு நிறைய வெளியே போய்கிட்டு இருக்குது. இங்கே எல்லா காய்கறியுமே கிடைக்கும், எல்லாமே மூட முடையாகவும் கிடைக்கும், அப்புறம் சில்லற விலைக்கும் கிடைக்கும். நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தா தர்பூசணி கூட மூட முடையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெளியே இருந்து விளைஞ்சி வந்ததை தான் இங்கே ஏலம் விடுறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ பார்த்து ஏலம் கேட்க தான் போயிருக்காங்க. இது வந்து வாழைப்பழம் ஏலம் விட்டுட்ருக்காங்க. நான் பார்த்திங்கன்னா அப்பாவை கூட்டிகிட்டு போகிறதோட சரி, அதே மாதிரி இந்த ஏலம் எடுத்த இடத்துக்கெலாம் பக்கத்தில் போக மாட்டேன். அப்பாவே நின்று ஏலம்லாம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிலோ கணக்கில் காய்கறி வாங்குவோம் இல்லையா, அந்த கடையில் மட்டும் போய் என்னென்ன காய்கறி என்னென்ன ரேட்டு அப்படியே அந்த மாதிரி மட்டும் பார்த்து வாங்கிக்கிடுவோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் வந்து காய்கறி வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது மாதிரி நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.